வணக்கம். தீபாவளினாலே புது துணி பட்டாசு பலகாரம் தான். இதுல புது துணி பட்டாசு இதெல்லாம் வெளியவே வாங்கியிருப்பீங்க. வீட்டுல என்ன பலகாரம் செய்யலாம், ஏதாவது புதுசா செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையில எப்படி ஜாங்கிரி செய்யறாங்க அப்படின்றத இந்த வீடியோ. இது வேற எந்த கடையும் இல்ல, நம்ம ஆல்ரெடி மாயா கடை பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாக்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே கடையில தான் இந்த ஜாங்கிரி போடுறது எப்படி அப்படின்றதையும் பாத்துருக்கோம். வாங்க உள்ள போய் பாக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தம்பருப்பில் தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து ஊற வச்சுக்கிறாங்க. அது நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறி பருப்பெல்லாம் பெருசாக வந்த பிறகு இதில் வந்து அடுத்தடுத்து தண்ணி ஊற்றி 2-3 தடவை அலசி அதை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க. அந்த உளுந்தம்பருப்பை அப்படி சுத்தம் பண்ண உளுந்தம்பருப்பை எடுத்து உரலில் வந்துட்டு அள்ளி போடுறாங்க. நல்லா அது பெருசாக உப்பி வந்த பிறகு அதை உரலில் போட்டு இப்போ ஆட்டுறாங்க. உளுந்தம்பருப்பை ஆட்டும்போது நல்லா வந்து நைஸாக அரைக்கணும். இதில் திப்பி திப்பியாவோ இல்லை பருப்பு 1-2 அரைகுறையாக இருந்துச்சு அப்படின்னா ஜாங்கிரி செய்யும்போது கரெக்டாக வராது. அதே மாதிரி அந்த டேஸ்ட்டும் இருக்காது, மாவு வந்து புளியவும் முடியாது, திப்பி திப்பியாக வரும். அதனால் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு அதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். போட்டிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை உளுந்த மாவோட நல்லா வந்து பரட்டி விட்டு இதை வந்து திரும்பி வந்து ஆட்ட ஆரம்பிக்கிறாங்க. உளுந்த மாவும் கடலை மாவும் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு கலர் பொடி, ஜாங்கிரிக்கு வந்து கலர் ஏற்றுறதுக்காக கலர் பொடி வந்து போட்டுக்கிறாங்க. இதையும் போட்டுட்டு திரும்பி வந்து இந்த உரலை ஆட்டணும். அப்போ தான் இந்த கலரும் வந்து அந்த மாவு எல்லாத்துலேயும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இந்த மாவு கூட போட்டிருக்க கலரு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வந்துட்டு ஒரு கெட்டியான துணி, நல்ல காட்டன் கிளாத் ரொம்ப கெட்டியான துணியில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டுட்டு அதில் வந்துட்டு இந்த மாவு ஆட்டின மாவை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்ச பிறகு அந்த துணியை நாளாக வந்து மடித்து அதை புளியறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. மாவு வேறு எந்த சைடும் போகக்கூடாது, அந்த ஒரு சின்ன ஓட்டையில் மட்டும்தான் வரணும். அதுக்காக வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. அதை நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த எடுத்து வச்சிருக்க மாவை வந்து குட்டி குட்டியாக ஜாங்கிரி டிசைனில் வந்துட்டு கையாலேயே அவங்க வந்து அதை புளியிறாங்க, முறுக்கு புளியிற மாதிரி அந்த எண்ணெயில் டைரெக்டாக. அது புளியும் போதே பாருங்களேன் எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது அந்த டிசைனை அண்ட் ரொம்ப எவ்வளோ மைனூட்டாக அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பாருங்களேன். இந்த ஜாங்கிரி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் அதை ஒன்னொன்னா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அந்த எண்ணெயில ஒரே இதாகவும் விட்டுட்டோம் அப்படின்னா கரியிரும் அப்படின்னா அதை ஃபுல்லா திருப்பி விட்டுட்டே இருக்காங்க ஒன்னொன்னா. ஜாங்கிரியை நல்லா வெந்த பிறகு அதில் வந்து சிக்கு கம்பி வச்சு ஒரு 2-2 ஜாங்கிரியாக கோர்த்து கோர்த்து எடுக்கிறாங்க. அதுலேயும் வந்து எடுக்கும்போதே அதில் வந்து எல்லா எண்ணெயுமே அதுலேயே வடிஞ்சிருது, அப்படியே மிச்ச எண்ணெயெல்லாம். இதை எடுத்து பக்கத்தில் ஜீனிப்பாகு வந்து கரைச்சி வச்சுருக்காங்க, அதில் போட்டு அமுக்கிடுறாங்க. அது அமுக்குனா தான் அந்த ஜீனிப்பாகு உள்ளே சாரும் அப்படின்றதுனால போட்ட உடனே திரும்பி அமுக்குறாங்க அது மேலேயே. கொஞ்சம் நேரம் கழித்து அதை எல்லாத்தையும் நல்லா வந்து கிண்டி விடுறாங்க. அந்த ஜீனி பாகலே எல்லாமே மிதக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் அதுலேயே இருக்குது.
இது ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு இந்த ஜீனி பாகிலிருந்து ஒன்றுன்னா எடுத்து அடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வைக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்துருந்த ஜாங்கிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஜாங்கிரிக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஜூஸியாக இருக்கும். உள்ள எல்லாமே ரொம்ப தரமான ஜாங்கிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பண்டிகை எப்போ முழுமையடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தை நம்ம மட்டும் வச்சுக்காம நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கொடுக்கும்போது தான் அது முழுமையடையுது. அந்த வகையில் வீட்டில் செஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இப்படி நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் பலகாரம்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி யாராவது கடையில் வாங்கி கொடுக்குற ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கடையை தொடர்பு கொள்ளுங்க. இந்த கடையோட அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி.